ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் 2 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். 1 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய் போட்ட பிறகு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா வீட்டில் அரைச்சது போடுறேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 2 வெங்காயம் கணக்கு வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவும் வெங்காயத்தை நீள வாக்கில் தான் அறுக்கணும். வெங்காயத்தை போடும்போது நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க, அப்போ வதக்க ஈஸியாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு இது டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்குங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ 1-8 கீர்ன பச்சை மிளகாய் போடுறேன். நல்லா வதக்கலாம். நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கலாம். புதினா இலை ஆட் பண்ணுறேன். 1 கை அளவுக்கு இருந்தால் போதும். இது நல்லா வதங்கின பிறகு 6 தக்காளி மீடியம் சைஸ் இதை ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கலாம். இப்போ நான் ராக் சால்ட் போடுறேன். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் கலர் வேணுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல். நல்லா வதக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன லெமன் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமனை பிழியும் போது ஜல்லிக்கரண்டியில் வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. நான் இன்னைக்கு 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதனால் 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறேன். இந்த சிக்கன் இந்த மசாலாவில் நல்லா பிரட்டணும். ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை வதக்குங்க. அப்போ அந்த மசாலா அந்த சிக்கனில் ஏறிடும். சிக்கன் டேஸ்ட்டாகவும் இருக்கும், பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கி வர வரைக்கும், அந்த ஆயில் மேலே வர வரைக்கும் வதக்குங்க.
இருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1.5 டம்ளர் குறைச்சிட்றேன், ஏன்னா சிக்கனில் தண்ணி விடும், மசாலாலையும் தண்ணி வரும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா உதித்த மாதிரி வரும். இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்த பிறகு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கிளறிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆவி வந்த பிறகு விசில் போடலாம். விசில் போடும் போதே நீங்கள் சிம்மில் குறைச்சிடணும். 5 நிமிஷம் டைம் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எம்மியான பிரியாணி ரெடியாக இருக்கும். இந்த பிரியாணி ஒரு 5-6 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இலையை வச்சு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹக்குனா மட்டாடா உற்சாகம் பொங்குமே, கவலை ஏதும் இல்லை, தொல்லை நீ இல்லை, வரவே ரொம்ப கூல், அடி சமர்த்தூல், ஹக்குனா மட்டாடா.